அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் பொங்கல் பண்ண போகிறேன். பொங்கல் டைமில் எல்லா வீட்லேயும் பண்ணக்கூடியது தான் பொங்கல். இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு அரை கப் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். எடுத்த சிறுபருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துருவோம். வறுத்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பருப்பை வறுக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிறணும், இல்லைனா பருப்பு கரிஞ்சிரும். லைட்டாக வறுத்தா போதும். வறுத்த பருப்பில் செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும். பருப்பு வறுபட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பருப்பு எடுத்த கப்லையே 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஊற வச்சு பொங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் ஊற வச்சேன். இப்போ பருப்பு எடுத்த அதே கப்லையே இந்த கப்புக்கு 7 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். 7 கப் தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஸ்டவ்வில் வச்சாச்சு. 20-25 நிமிஷம் ஆகலாம். மூடி போட்டு மூடிடலாம். திறந்து பார்த்து இடையிடையே கிண்டி விட்டுக்கிறணும், பருப்புங்கிறதுனால அடி பிடிச்சிரும். ஒரு கப் பால் சேர்த்துறேன். கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையிடையே திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி மண்டபத்தில் தான் பொங்கல் பண்ண போகிறேன். இந்த மண்டபம் பொங்கல் பரிசாக எங்கள் ரேஷன் கடையில் கொடுத்தது. இதை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். மண்டபத்தை பொடித்து எடுத்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய்ச்சி எடுத்துடலாம். அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கிறலாம். திறந்து பார்த்து இடையிடையே கிண்டிக்கிறலாம். இனி மூடி வைக்க வேண்டாம். நம்ம போட்ட மண்டபம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். அரிசியும் பருப்பும் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பாகை வந்து சேர்த்துடலாம். வேக முன்னாடி சேர்த்துட்டோன்னா அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபில்டர் பண்ணி சேர்த்துருவோம். இதில் தூசு எதுவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் 3.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். மண்டபம் வந்து 3.5 கப் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எடுத்துட்டு நல்ல இனிப்பு வேணும்னு சொல்கிறவங்க 3.5 கப் சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். பாதி மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவலையும் சேர்த்துடுறேன். தேங்காய் துருவில் சேர்த்து கிளறிடலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பை நல்லா தூக்கி காமிக்கும்.
அதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஏழு ஏலக்காவை பவுடர் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுறேன். ஏலக்காவை போட்டு கிளறி விட்டுறலாம். நெய் சேர்த்துக்கிறேன், ஒரு அஞ்சு ஸ்பூன் மாதிரி நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி நல்லா கிளறிடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சூடு ஆறுனதும் கொஞ்சம் இறுகும். பொங்கலை ஸ்டவ்வை விட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ நட்ஸை வறுத்து எடுத்துடலாம். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சாச்சு, நெய் ஊற்றிடுறேன். நெய் சூடேறிடுச்சு, முந்திரியை சேர்த்துட்றேன். பொரியட்டும். பொன்னிறம் ஆயிடுச்சு. உலர் திராட்சையும் சேர்த்துட்றேன். உலர் திராட்சையை நல்லா பொரிஞ்சு பஃபன் பவுல் மாதிரி வரட்டும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ பொங்கலோடு இதை சேர்த்துடலாம். பொங்கலில் சேர்த்துட்றேன். நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா பால் சேர்த்து பொங்கல் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, பால் சேர்த்ததுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி பொங்கலை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் பொங்கலை இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.